வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு துஷு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் சார்ந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா பல பேர் பலமுறை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சைனஸ் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு ஒரு சிலருக்கு இது சைனஸ் தானே தெரியறது கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் சைனஸ் ஒரு தொடக்கத்தில் இருக்கவங்க கூட இது கொரோனாவாக இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் வரும்போது அப்படி நடக்குது, இது ஒரு நார்மலான விஷயம்னு சொல்லிட்டு அலர்ஜி மாத்திரைகள் அதிகப்படியே எடுத்துக்கிட்டு அதனால் ஒரு சைட் எஃபெக்ட் வரக்கூடியவங்க கூட இருக்காங்க. இந்த சைனஸ் எதனால் ஏற்படுது, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே. இந்த சைனஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு ஏன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம மாத்திரைகள் போட்டு அதை சப்சைட் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. பொதுவாகவே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே வந்து நம்ம உடல் வந்து அறிகுறிகள் மாதிரி காமிக்கும். ஸோ அதை வந்து நம்ம நோயாக நம்ம கருதுகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருமல் வருது அப்படின்னு சொன்னால் இருமல் வந்து நமக்கு அதோட நோயாக கன்சிடர் பண்ணி நம்ம அந்த இருமலை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறோம். இல்லைனா வந்து தலைவலி வருது, மூக்கில் வந்து நீர் வடிது, இல்லை தொண்டை பகுதியில் வலிகள் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒரு நோயாக வந்து பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அதற்குரிய மருந்துகள் நம்ம எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது வந்து தொண்டை பகுதியில் வலி அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலையோ இல்லை அந்த இடத்துல ஒரு டான்சிலைட்டிஸ் இருக்கிறதுனாலையோ நமக்கு வலிகள் ஏற்படும். பட் ஆனால் தொண்டை வலி குறைக்கிறதுக்காக வலி மாத்திரைகள் போடுறோம். மூக்கிலிருந்து நீர் வடிகிறது அப்படின்னா உடனே ஒரு மாத்திரைகள் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து அந்த மூக்கிலேருந்து நீர் வடிகிறத உடனே ஸ்டாப் பண்ணுறோம். தலைவலி அப்படின்னு சொன்னால் தலைவலிக்கு ஒரு மாத்திரையை போட்டு தலைவலியை மட்டும் ஸ்டாப் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் அறிகுறிகளுக்கு மட்டும் நம்ம மாத்திரைகள் எடுக்கிறதுனால அந்த நோயோட மூல காரணம் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் முழுமையான தீர்வு நம்ம எப்போ காண முடியும் அப்படின்னா, அந்த அறிகுறிகளுக்கான மூல காரணம் என்ன, அந்த நோயோடைய முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் வந்து முழுமையாக குணமாகும். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைனஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. எப்பவுமே நம்ம ஒரு ஷார்ட் வேல போயிட்டு அந்த நோய் எளிதில் குணமாயிடுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எப்பவுமே நம்மளோட உடல் அப்படிங்கிறது உடனே வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஒரு ரெக்கவரி நமக்கு கிடைக்காது. இப்போ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 6 to 8 times வந்து நல்லா லூஸ் மோஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட பாடி வந்து நார்மலுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வலியை தாங்க முடியாமல் இல்லை கஷ்டத்தை உணர முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனே மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறோம். எப்போ வந்து அறிகுறிகளுக்கு நம்ம மாத்திரை எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த நோயோட வீரியம் அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த நோய் முழுமையாக குணமாகறதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்பவுமே நம்ம உடலை வந்து தற்காத்து கொள்ளும். நோயிலிருந்து எப்பயுமே வந்து நம்ம உடலை வந்து காத்து கொண்டே இருக்கும். எப்போ வந்து நமக்கு ஒரு நோய் ஏற்படுது, ஒரு கிருமிகள் வந்து நம்ம உடலில் தாக்குது அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகி அந்த கிருமிகளை வந்து அழிக்கப்பட்டு நம்ம உடலை வந்து தற்காத்துக்கொள்ளும். இது நார்மலான ஒரு விஷயம். அந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது தான் நமக்கு ஒரு சில அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு டஸ்ட்டோ இல்லை ஒரு அலர்ஜியோ நமக்கு சுவாசிக்கிறோம், இல்லை ஒரு குளிர்ந்த காற்றுகள் நமக்கு சுவாசிக்கும் பொழுது, இல்லை அலர்ஜியான உணவுகள் எடுக்கும் பொழுதோ, இல்லை கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுக்கு தும்மல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தும்மல் ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம இயற்கையாகவே நம்மளோட உடலில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நாசி துவாரங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரோமங்கள் வந்து இருக்கும். அந்த ரோமங்களோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டஸ்ட்டு உள்ளே போகுது அப்படின்னா அது ஒரு கேட்வே மாதிரி, அது ஒரு ப்ரிவெண்ட் பண்ண ஒரு ஃபில்டர் மாதிரி நமக்கு மூக்குக்கு உள்ளே உடலுக்கு உள்ளே போகாத அளவுக்கு நமக்கு அந்த துவாரங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களே வந்து அது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதையும் தாண்டி நமக்கு உள்ளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் போகும்பொழுது நமக்கு ஃபாஸ்டான ஒரு தும்மல் வந்து வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ரன்னிங் நோஸும் வர ஆரம்பிக்குது. இது வந்து நம்மளோட உடல் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த கிருமியை வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணுறது தான் இந்த தும்மலும் இருமலும் அதே மாதிரி மூக்கிலேருந்து நீர் வடிகிறது எல்லா விஷயங்களும் நடக்குது. ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக நமக்கு தும்பும் பொழுது எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு அந்த கிருமிகள் வந்து நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை இருமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம உடனே அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரி மாத்திரைகள் போடும்பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட ப்ராசஸ் வந்து இமிடியேட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த மருத்துவம், நம்ம உடல்லையே வந்து இயற்கையாக நடந்துட்டுருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தை நம்ம செயற்கையாக மாத்திரைகள் போட்டு அந்த அறிகுறிகளை நம்ம ஸ்டாப் பண்ணும் பொழுது தான் அந்த நோயை வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. நம்மளே தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன ஜோரம் அடித்தாலும் சரி சளி பிடித்தாலும் சரி நான் எந்த மாத்திரையும் எடுக்க மாட்டேன், ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடல்லே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது. ஸோ இதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் நம்மளோட உடலோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நபருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் வந்து இருக்காது. இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் வந்து இருக்காங்க, குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஜுரம் வருது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைஃபாய்டு ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 100 நபர்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க, பட் ஆனால் ஒரு 7 ஒரு 8 நபர்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ நம்மளோட உடல் வந்து எந்த வித நோய்களும் அணுகாமல் பார்த்துக்கும். அதனால தான் பேசிக்காகவே நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நமக்கு பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு நோய் ஒரு டிசீஸை வந்து நம்ம கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு ஃபர்தராக அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்துகிறோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொல்யூட்டட் ஆன ஒரு டஸ்டான நிறைய புகை மூட்டமான ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒன்ஸ் வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இல்லை டஸ்ட் பிரச்சனை இல்லை எதனால் அவங்களுக்கு அலர்ஜி இருக்கோ அதை நம்ம ஃபுல்லாக கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வராமல் பார்த்துக்கணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இதுதான், நம்ம எந்த ஒரு சிம்டம்ஸ்க்கும் நம்ம மருந்துகள் எடுக்காமல் அதற்குரிய மூல காரணத்தை நம்ம சரி செய்யறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் வந்து மாத்திரைகள் போடும்பொழுது நல்லாயிருக்கு, திரும்ப அந்த மாத்திரையை விட்ட உடனே அந்த நோய் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறது தவறான ஒரு விஷயம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடல் வந்து எல்லாமே அந்த ஒரு இயற்கையான ஒரு மருத்துவத்தை மேற்கொள்கிறதுனால வரக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ அதை நம்ம தவறாக புரிஞ்சிக்கிட்டு அறிகுறிகளை வந்து நம்ம நோயாக கணிச்சிக்கிட்டு நம்ம டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணாமல் மெடிக்கல் ஷாப்ஸில் போய் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை அலர்ஜியை கம்மி பண்ணுறதோ இல்லை வலி மாத்திரைகள் எடுக்கிறதோ முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த சைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தலைப்பகுதியில் 4 விதமான காற்று அறைகள் இருக்குது, அதாவது ஏர் கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்வோம். அந்த ஏர் கேவிட்டிஸில் எப்பவுமே காற்றுகள் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஹெல்த்தியான சைனஸ் சைனஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதில் சைனஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைனசைட்டிஸ் வந்து உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது, அதுக்கு மெயின் வந்து டஸ்ட்டு. ஸோ அந்த அலர்ஜிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விதமான அலர்ஜிஸ் இருக்குது. அது மெயினாக இப்போ நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு டஸ்ட்டும் பொல்யூஷன் தான். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு அந்த டஸ்ட்டை வந்து இன்ஹேல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு சுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக முக்கியமான ஒரு விஷயம், அலர்ஜியான உணவுகள் எடுக்கும் பொழுதும் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் வரும். அதுக்கடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சித்த மருத்துவத்தில் பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடி பரிசித்தால் உண்டாகும் பீனிசம். ஸோ பீனிசம் அப்படிங்கிறது நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பித்தத்தில் சேத்துமம் கூடில் அப்படின்னா பித்தம் அப்படிங்கிறது உஷ்ணம், சேத்துமம்ங்கிறது குளிர்ச்சி. இந்த சூடும் குளிர்ச்சியும் சேரும் பொழுது நமக்கு பீனிசம் என்ற நோய் உண்டாகும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்வியல் மாற்றத்தை நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது நம்ம குளிர்ச்சியான உணவாக இருந்தாலும் சரி இல்லை குளிர்ந்த நீரில் குளித்தாலும் சரி இல்லை குளிர்ந்த ஏசி அறையில் இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம், இப்போ உடல் ஃபுல்லாக வேர்த்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் கண்டிப்பாக ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் டக்கு நம்ம போய் ஏசியில் அடாப்ட் ஆனோன்னா நமக்கு சைனஸ் பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு டக்குன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை குளிர்ந்த பானங்களோ இல்லை ஐஸ்கிரீம்ஸோ இல்லை ஃப்ரிட்ஜிலிருந்து அப்படியே நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நம்ம வேர்வை, உடலில் வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது உடனே போய் குளியல் எடுத்தாலும் நமக்கு
இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது, நம்ம உடல் சூடாக இருக்கும் பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள், அது லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக சைனஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு தலையில் வந்து நீர் கோர்த்து, தலைவலி, தலைபாரம், மூக்கிலிருந்து நீர் வடிகிறது, தொண்டை பகுதியில் வலி, அடுக்கு தும்மல், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப சிவியர் சைனஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த நேசல் பாலிப், நம்ம அந்த மூக்கு துவாரங்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டு அதில் ஒரு சின்ன சின்னதாக வந்து பாலிப்போட வளர்ச்சி வந்து காணப்பட ஆரம்பிக்கும். கழுத்து பகுதியில் வலிகள், ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே அதற்குரிய அறிகுறிகள் தான். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம மாற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிச்சயமான ஒரு கியூர் கிடைக்குது. இப்போ அலர்ஜி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், பர்ஸு, செப்பல், நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸு, இல்லை வீட்டில் ஊதுவத்தி ஏற்றும்பொழுது வரக்கூடிய புகையினால், ஸோ அலர்ஜிங்கிறது A to Z வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு அலர்ஜி ஆகும். ஸோ அது என்னங்கிறத பார்த்து பர்டிகுலராக அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக வந்து நம்ம அசைவ பிரியராக இருந்தாங்க அப்படின்னா கடல் உணவுகளில் நமக்கு இந்த அலர்ஜி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, பொதுவாகவே அசைவ உணவுகள் மட்டும் கிடையாது, சைவ உணவாக இருந்தாலும் அசைவ உணவாக இருந்தாலும் இல்லை எந்த வகையான உணவுகளாக இருந்தாலும், நம்ம உணவுகள் எடுத்து நமக்கு செரிமானம் சக்தி ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு பாடி ஃபுல்லாக வந்து ஒரு சிலருக்கு ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அடுத்து மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, அடுக்கு தும்மல் பிரச்சனை, நெஞ்சு அடைப்பு, நெஞ்சு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நம்ம உடலில் வந்து ஒவ்வாமையான உணவுகள் எடுக்கும் பொழுது இரண்டு வகையில் நம்ம உடல் வந்து வெளி காமிக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகள்னால ஏற்படக்கூடிய அலர்ஜி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒன்று, சுவாச குழாய்களில் நமக்கு பிரச்சனைகள், நுரையீரலில் பிரச்சனை ஏற்படும், அதுக்கடுத்து தோள்களில் பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம பர்டிகுலராக ஒரு உணவு எடுத்துட்டு அந்த உணவுகள் வந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு பாடியில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். சித்த மருத்துவத்தில் இந்த சைனஸ் பிரச்சனையை வந்து குணமாகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆல்ரெடி வந்து தலையில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த சைனஸ் பிரச்சனைகள், அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே கியூர் ஆகிறதுக்கு மூலிகை மருந்துகள் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. பற்று அப்படிங்கிறது ஒரு மூலிகை பொடிகளை கொண்டு நெற்றி பகுதியிலையும் நமக்கு அந்த நாசி துவாரங்கள் பக்கத்துலேயும் வந்து நமக்கு ஒரு பத்து மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து போடுறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேது பிடித்தல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை, புகை சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ வேது பிடித்தல் அப்படின்னா நிறைய மூலிகைகள் போட்டு நம்ம ஆவி பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். அதான் வேது பிடித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி புகை சிகிச்சை அப்படிங்கிறது நம்மளோட மூலிகை இலைகள் கொண்டு நம்ம புகை வந்து பிடிக்கலாம். மூலிகைகளை வந்து நம்ம விளக்கில் சுட்டுட்டு அதோட வகை அதோடய புகையை வந்து நம்ம சுவாசிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த விராலி மஞ்சளை வந்து நம்ம சொல்கிறோம், அதை விளக்கில் சுட்டுட்டு அதை வரக்கூடிய புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது இந்த சைனஸில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பிரச்சனைகளும் நமக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். இது கூட வந்து ஆடாதோட இலைகள் வந்து நம்ம அதையும் ஒரு சின்ன ரோல் மாதிரி பண்ணி அந்த வரக்கூடிய புகையும் சுவாசிக்கலாம், மிளகோட புகையும் வந்து நம்ம சுவாசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனைகளை முழுமையாக குணப்படுத்த முடியும். அதுக்கடுத்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சிகிச்சை முறைகளும் இருக்குது. அதாவது மூலிகை தைலங்கள் கொண்டு நம்ம நாசி துவாரங்களில் இரண்டு துளிகள் வந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நம்ம அந்த ட்ராப்ஸ் வந்து நம்ம விடும் பொழுது அந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த நசியம் சிகிச்சை முறைகளை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தணும். என்ன காரணத்தினால இவங்களுக்கு அதிகமாகுது, இந்த அலர்ஜினாலையா இல்லை வேற என்ன காரணங்கிறத பர்டிகுலராக கணிச்சு நம்ம அதுக்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கணும். பொதுவாக வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, நம்ம தலையில் வச்சிருக்கக்கூடிய ஆயில், குறிப்பாக வந்து முடி நிறைய கொட்டிகிட்டே இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க, இல்லை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வரக்கூடிய ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டிய கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், குளிர்ச்சி,
நம்ம முடி வந்து ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குளிர்ச்சியான ஒரு தைலத்தை கொண்டு நம்ம ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ இப்போது ஜென்ரலாகவே நம்ம பார்க்கலாம், குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹீட்டான ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தைலங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை வந்து இருக்கும். ஸோ நம்ம எந்த பிரதேசத்தில் நம்ம இருக்கோம், நம்ம ஹாட் கிளைமேட்டில் இருக்கோமா கோல்டு கிளைமேட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே நமக்கு ஹேர் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம எல்லா மூலிகைகளும் கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஹீட்டான கிளைமேட்டில் இருக்கும் பொழுது உடனே ஒரு குளிர்ச்சியான ஒரு ஆயில் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்பொழுதும் நமக்கு இம்மிடியேட்டாக சைனஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இப்போ தலைக்கு என்ன ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்லேயே வந்து நிறைய யூடியூப்ஸ்லாம் வந்து வந்துருச்சு, அதில் இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தலையில் அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்லையும் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதாவது அளவுக்கு அதிகமாக வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதும் அதேமாதிரி அதிகப்படியான நேரத்தில் என் ஆயில் வந்து ஊற வைக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு சைனஸ்க்கு ஒரு முக்கிய காரணம். அதுக்கு அடுத்தபட்சமாக வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய கார்டன் தோட்டத்துலேயும் வந்து நமக்கு அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய மகரந்தத்தினாலையும் நமக்கு இந்த அலர்ஜி பிரச்சனைகள் வரலாம். வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ரோமங்கள் நமக்கு சுவாசிக்கும் பொழுதும் இல்லை அதிலிருந்தும் நமக்கு அலர்ஜி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஏ டு இசட் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி என்ன விஷயம் செய்யும் பொழுது அதிகமாகுதுன்றதை நம்ம பர்டிகுலராக நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாரத்திற்கு ஒரு முறை சைனஸ் பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்ம கரெக்டாக வந்து வேதி பிடித்தல் நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து தலை குளிக்கிற முறைகளையும் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இப்போ உடலில் வந்து வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த உடனே போய் நம்ம குளிர்ந்த தண்ணீரிலோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு சைனஸ் பிரச்சனைகள் வரும். இப்போ வேர்வை நடக்கும் பொழுது நம்ம பாடியில் ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறும் பொழுது நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் போய் நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு சைனஸ் பிரச்சனைகள் வரும். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா குறிப்பாக வந்து ஒரு சிலர் டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீண்ட நேரம் வந்து தண்ணீர்லேயே இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நார்மலாக வந்து வாரத்திற்கு இரண்டு முறை தலை குளித்தால் போதுமானது. அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிற முறைகள் நம்ம அதுக்குன்னு ஒரு முறைகள் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஊற வைக்கக்கூடிய நேரங்களும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனாலையும் சைனஸ் பிரச்சனைகள் வரும். அதாவது நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சைனஸ் பிரச்சனைகள் இருக்குது பட் நாங்கள் எப்படி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்பாங்க. சித்த மருத்துவத்தில் இந்த சைனஸ் உரிய சைனசைட்டிஸ்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிற முறைகள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்மளோட பாடியே வந்து பழக ஆரம்பிச்சிடும். அது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஆயிலை வந்து எவ்வளோ நேரம் வந்து தலையில் ஊற வைக்கணும், இது எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுவோம், இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணால் போதுமானது. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் தான் பட் ஆனால் ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து மாறும். ஆல்ரெடி சளி பிரச்சனை இருக்குது, பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது 1 மணி நேரம் தலையில் இல்லை உடம்பு ஃபுல்லாக ஆயில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆல்ரெடி வந்து உடலில் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க, கபதேகி ரொம்ப அடிக்கடி வந்து இந்த வீசிங் ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க 1 மணி நேரம் ஆயில் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 5-10 நிமிடம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆயில் அப்ளை பண்ண சொல்கிறோம். அதுவும் நல்லெண்ணெய்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும் தலையில் தேய்க்கக்கூடிய ஆயிலும் வந்து மாறும். சித்த மருத்துவத்தில் சைனஸ்க்குன்னு பீனிச தைலம் அப்படின்னு இருக்குது, நொச்சி தைலம் இருக்குது, சுக்கு தைலம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு தைலத்துலேயும் வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் எந்தெந்த நோயாளிகளுக்கு ஏற்ற மாதிரியான தைலங்களும் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற முறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ ஜென்ரலாக டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்கு பர்டிகுலராக தன்னோட உடலுக்கு வந்து என்ன நிலைமை இருக்குது, நம்ம உடல் ஹீட் பாடியா இல்லை கோல்ட் பாடியா இல்லை வந்து வாத தேகியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் தேய்ச்சி தலை குளித்தாங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகளும் வராது, சளி பிடிக்கிற பிரச்சனைகளும் வராது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து சிகிச்சை முறைகளும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது தலையில் வந்து நீர் கோர்த்து இருக்கிற தன்மையை வந்து நம்ம வெளியேற்றுறோம். அதற்கான சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நசியமும் பற்றுன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் அதே மாதிரி புகை சிகிச்சைகளும் நம்மளோட மருத்துவமனைகளை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்த பட்சமாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான மூலிகை சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். குறிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு நம்ம இரண்டு மருந்துகள் வந்து நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். அது இந்த நேசல் பாலிப்பு இருக்கிறவங்களுக்கு, அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறவங்களுக்கு அந்த இரண்டு கஷாயங்கள் மட்டும் எடுத்தால் போதுமானது, அது முற்றிலும் வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும். குறிப்பாக நம்ம உணவில் வந்து சேம் டயட் பிளான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. குறிப்பாக நீர் காய்கறிகள் அடிக்கடி எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டைரெக்டாக வரும்போது நம்ம கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம், என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுன்றதும் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்மளால் குணப்படுத்த முடியும். அதற்கூட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்துறதுனால இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். அந்த காற்று அறைகளில் எப்பவுமே காற்றுகள் மட்டும் இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தையும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க மேடம். பேர் என்ன? ரெண்டு பேருக்காக கேட்கலாமா? கேட்கலாமா, நிச்சயமா கேட்கலாம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? ஜயா. ஓகே ஃபைன்மா, உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஓகேமா, பையன் பேரு கோபிங்க. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டுதெரிஞ்சுக்கலாம். சரிமா, அது சரியான எடையா? அதாவது அவங்களோட ஹைட் என்னன்னு தெரியுங்களா? ஹைட் ஹைட் மேடம். ஓகேமா, அப்ப நார்மலா தான் இருக்காரு, சரியா? சோ இது வந்து எல்லா தாய்மார்களோட ஏக்கம் தான். அதாவது குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் அப்படின்னா நல்ல குண்டா கொழுக்கு முழுக்குன்னு நல்லா தள தளன்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது தவறான ஒரு விஷயம். ஒல்லியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருக்காங்களா, அதாவது அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா, அவங்களோட அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் வந்து ஆக்டிவாக செய்கிறாங்களா, சுறுசுறுப்பாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது ஒரு வேலை செய்யணும், ஒரு சின்ன வேலை செய்யணும்னா கூட ரொம்ப சோம்பேறித்தனமாக இல்லை தூங்கிட்டே இருக்காங்க இல்லை படுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப லேசியாக இருக்காங்க அப்படின்னா தான் நம்ம பயப்படணுமா? பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட பையனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நம்மளோட எப்பவுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹைட்டுக்கேற்ற வெயிட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுதும் பிரச்சனை, அண்டர் வெயிட்ல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. ஸோ ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்காங்க, நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது உடலோடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம அளவுக்கு அதிகமாக இட்லியோ இல்லை தோசையோ இல்லை உணவோ நம்ம எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பசித்தன்மை இருக்கும், உணவுகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஆக்டிவாக இருக்காங்கன்னா நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட அடுத்த கேள்வி என்னன்னு கேட்கலாம் மேடம். எனக்காக, எனக்கு 45 வயசாகுது மேடம். சரிம்மா. வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு பக்கத்தில் ஒரு சைஸில் எச்சப்படம் மாதிரி வந்தது மேடம். சரிம்மா. அது ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மூணு வாரம் வந்து ஊசி போட சொன்னாங்க, மாத்திரை கொடுத்தாங்க. சரி, அது சாப்பிட்டா சரியாயிடுச்சு. ஒரு 2 மாதத்துக்கு எதுவும் இல்லை, மறுபடியும் இடுப்புலலாம் வந்துச்சு மேடம்.
பாவாடை எல்லாம் கட்டுறாங்க. ஓகேம்மா, சோ அரிப்பு மாதிரி இருக்கா? அரிப்பு சொரிஞ்சு சொரிஞ்சு அப்படியே ரத்தம் வர மாதிரி படபடியா ஆயிடுது மேடம். ஓகே, வீட்ல வேற யாருக்காவது இருக்கா? வீட்ல யாருமே இல்ல மேடம், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. சரி ஓகேம்மா, பயப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடைகளை வந்து சுத்தம் செய்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையாக குணமாகும். ஒரு பக்கம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பீங்க, பட் வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பிரச்சனை உங்களுக்கு முழுமையாக குணமாகிற வரைக்கும் உங்களோட ட்ரெஸ் மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க, மற்றவங்களோட ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து மிங்கிள் பண்ணி வாஷ் பண்ண வேண்டாம். இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இரண்டு முறை குளிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குளிக்கும்பொழுது சோப் அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை குளியல் பொடி கொண்டு நீங்கள் குளிக்கலாம். அதுதான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து வில்வம் இலை வந்து கிடைக்கும். ஸோ வில்வம் இலை எடுத்துக்கோங்க. குப்பை மேனி, வேப்பை இலை, மஞ்சள், வசம்பு, இது ஐந்தும் வந்து நீங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல பத்து மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஸோ அந்த காஞ்சதுக்கப்புறம் கீழே உதிர்ந்துடும், அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்ளை பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும், அரிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யணும். அதுக்கு சிம்பிளாக வந்து அருகம்புல் கஷாயம் நீங்கள் எடுத்துக்கலாம், எளிதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க, ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைங்க தண்ணியில். ஒரு 80 ml கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் மிளகு தூளும் ஆட் பண்ணி வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளட்டு வந்து நல்லா சுத்தமாயிட்டே வரும். அதுக்கடுத்து சின்ன வெங்காயம், ஸோ நம்ம சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் மட்டும் பச்சையாக வந்து உணவில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சமைக்கும்பொழுது எடுக்கக்கூடிய விஷயங்கள் வேறு, பட் பச்சையாக சாப்பிடும்பொழுதும் ரத்தம் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் சம அளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உடலை தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பரங்கிப்பட்டை, சிவனார் வேம்பு, கருஞ்சீரகம், கார்போக அரிசி, பரங்கிப்பட்டை மட்டும் நீங்கள் அளவுக்கு, அதாவது அளவு வந்து இந்த 3 பங்கை விட அதிகமாக எடுத்துக்கலாம், 20 பங்கு அதிகமாக எடுத்துக்கணும். நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் மட்டும் நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு முழுமையாக குணமாகும். சப்போஸ் உங்களுக்கு இதில் கியூர் ஆகலை, அதாவது முழுமையாக கியூர் ஆகவில்லை, ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் இருக்குது, இல்லை அந்த தழும்புகள் இன்னும் மறையலை அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் அதுக்கு நிரந்தரமான ஒரு சிகிச்சை முறைகள் இருக்குது. 4 தலைமுறைகளாக நம்ம இந்த தோல் பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ மேம், நான் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன். உங்கள் பேர் என்னம்மா? எனக்கு எனக்கு என் பேர் அம்பிகா. ஓகே, உங்களோட சந்தேகத்தை எனக்கு வயசு 40 மேம் எனக்கு. ஓகேம்மா, எனக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸாக தலை சுத்தல் ப்ராப்ளம் இருக்குங்க மேம் எனக்கு. ஓகேம்மா, ப்ரெஷர் செக் பண்ணீங்களா? பிபிலாம் நார்மலாக இருக்கு, சுகரு அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, வேற எதுக்காவது நீங்கள் மாத்திரை எடுத்துட்ருக்கீங்களா தொடர்ந்து? நான் மாத்திரெல்லாம் எடுத்தது இல்லை மேம் எனக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் ஒரு தடவை எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்தப்போ அயன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஆனால் அப்போது அந்த அயன் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு கொஞ்சம் சரியாச்சு, மறுபடியும் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் தலை சுத்தல் ப்ராப்ளம் இருக்குங்க மேம் எனக்கு. சரிம்மா, நல்லா தூங்குறீங்களா? நல்லா தான் தூங்குறேன் மேம், ஆனால் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இடையில இடையில தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துருவேன். சரி ஓகே, உங்களோட இப்போ ரீசெண்டாக உங்களோட பிளட் செக் பண்ணீங்களா? ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கு? 9.5 இருக்குங்க மேம், 9.5 இருக்கு. ஓகே, ஸோ மோஷன் போறச்சா உங்களுக்கு ப்ளீட் ரத்தம் வருதா? அப்படிலாம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லைங்க மேம், அதெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஓகே, எதனால உங்களுக்கு 9 கிராம்ஸ் ஆச்சு? இதுக்கு முன்னாடி நிறைய ப்ளீடிங் ஆகுமா, என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சா? இல்லை எனக்கு ஆனால் அனிமிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டரு. சரி ஓகே, சரிம்மா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வயிற்றை வந்து சுத்தம் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து கரெக்டாக பாடியில் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்கணும்.
அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ஃபர்ஸ்ட் செரிமானமாகோ, செரிமானமான சத்துக்கள் நம்ம உடல்ல உரியப்படணும். இந்த ரெண்டு ப்ராசஸும் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து நான் ஆரோக்கியமாக சாப்பிட்றேன், இல்லை நிறைய சத்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறேன், என்னோடய உடலை வந்து நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் என்னோடய உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படலை, இம்ப்ரூவ் ஆகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, உடல் வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆயிருக்காது, இல்லை அப்படியே செரிமானம் ஆனால் கூட அந்த சத்துக்கள் நம்ம உடலில் வந்து உரியப்படாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ அதுக்கு பேசிக்காக வந்து நம்மளோட ஜீரண மண்டலம் உறுப்புகள் வந்து நம்ம சுத்தம் செய்யணும். அதுக்காக தான் நம்ம பேதிக்க மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன தான் யூரின் மோஷன் ப்ராப்பராக பாஸ் பண்ணால் கூட நம்ம உடலில் வந்து கழிவுகள் தங்கியிருக்கும். அந்த கழிவுகள் நம்ம ப்ராப்பராக எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு, நீங்கள் மருந்துகள் எடுத்தாலும் சரி முழுமையாக குணமாகும், திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ குடலை வந்து சுத்தம் பண்ண முக்கியமாக பூச்சிகள் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னாலும் அனிமிக்கு ரத்த சோகை வந்து ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம். இதுக்கு ஒரு எளிமையான ஒரு முறைகள் பார்த்துக்கிட்டோம்னா குப்பை மேனியோட வேர் வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 2-5 ஒரு 5 வேர்கள், வேரோட சைஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸசிவாக எடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 5 வேர் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1-2 தட்டி போட்டு ஒரு 200 ml தண்ணி விடுறீங்க அப்படின்னு சொன்னால் 100 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 3 நாட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மோஷன் வந்து ஒரு 3-4 hours வந்து நல்லா உங்களுக்கு பேதி ஆகிற மாதிரி ஆகும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். வயிற்று பகுதியில் ஒரு வலிகள் வந்து வரும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த 3 நாட்களே வந்து உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இரும்பு சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை ரொம்ப எக்ஸலண்ட்டான அயன் கண்டென்ட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி சமைச்சு தான் சாப்பிடணும் கிடையாது, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த கீரையும் சரி அந்த வாட்டரையும் சரி நீங்கள் குடிச்சிக்கலாம். குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஹெச்பி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது கூட பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், பொன்னாங்கண்ணி கீரை, வெல்லம், நம்ம வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு படவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் சாப்பிடலாம். சுண்டைக்காய் சாப்பிடும்போது நம்மளோட ஹீமோக்ளோபின் வந்து ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது எல்லாமே இரும்பு சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். எடுத்தால் உங்களோட அப்சார்ப்ஷன் வந்து நார்மல் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிடினஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். மெயினாக தலை சுற்றலுக்கு முக்கிய காரணம் நமக்கு மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும் பொழுது நமக்கு இந்த தலை சுற்றல் பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் பேசிக்காகவே நீங்கள் அனிமிக்காக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அதையும் தாண்டி ரிப்பீட்டடாக ப்ரெஷர் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நமக்கு நார்மலாக இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ரிப்பீட்டடாக ஒரு 3-4 times வந்து ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக கழுத்து பகுதியில் எலும்புகள் ஏதாவது தேய்மானம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூளைக்கு போகிற நரம்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. ஸோ எலும்பு தேய்மானம்னால நமக்கு நரம்புகள் அழுத்தப்படும் பொழுது ரத்தம் வந்து மூளைக்கு ப்ராப்பராக போகாது. ஸோ அதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சர்விக்கல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்குரிய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு டிப்ஸ் வந்து மருதம் பட்டை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு கிடைக்கும். அதை சமாளம் அது கூட வந்து துளசி வந்து எடுத்துக்கோங்க. மருதம் பட்டை வந்து 50 gram எடுத்துக்கிறீங்கன்னா துளசி வந்து 10 gram எடுத்துக்கோங்க. கருந்துளசியாக இருந்தால் இன்னும் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே பவுடர் பண்ணிவிட்டு 3 grams காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டு வாங்க. இது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சரி செய்யும், பிளட் சப்ளை வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இந்த நான் சொன்ன முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். குறிப்பாக இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனைகள், மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளில் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சர்விக்கல் காலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த வர்ம சிகிச்சை மேற்கொண்டு நம்ம பிளட் சப்ளை ஈவன் பண்ணுறோம். பிளட் சப்ளை நார்மல் போகும்போது இந்த கிடினஸ் வந்து நல்லாவே எங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நிறைய கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கிறீங்க, நிறைய ஆயில் சேர்த்துக்கிறீங்கன்னா அது எல்லாமே கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ரால்ல, இல்லை வந்து நமக்கு பிளட் வெசல்ஸில் வந்து பேட் ஃபேட் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பூண்டும் மஞ்சளும் வந்து உங்களுக்கு நார்மல் கொண்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட மருத்துவமனையிலும் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றும் பொழுது உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த ரத்த சோகை பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரே ஒரு கேப்சியூல் மட்டும் கொடுக்குறோம். ஸோ அந்த கேப்சூலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்திற்கு அப்புறமா வந்து நம்ம பிளட் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலுக்கு வந்துடும். ஸோ நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லை உற்பத்தியாகக்கூடிய அந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா 120 days ஆகும். ஸோ அதனால் நம்ம அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஒரு 3 months அப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும். சித்த மருத்துவத்தில் அயச்செந்தூரம் அப்படிங்கிற மருந்து வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த அனிமிக்குன்ற பிரச்சனைகள் வந்து முழுமையாக குணப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அந்த மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ 3 months நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். Thank you so much for calling ma. Next caller இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பொள்ளாச்சி குமார் பேசுறேன். ஓகே குமார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தாங்க மூலவியாதிங்க. ஓகே, உங்களோட வயசு என்ன சார்? வயசு எனக்கு 56 57 ஆயிருங்க. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கங்க, நான் குமார் பேசுறேன், பொள்ளாச்சி இருந்து. சரிங்க. ஸோ இதுக்கு மூல காரணம் மலச்சிக்கல். அதாவது ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துக்கணும், அதாவது நமக்கு வந்து இந்த மூலம், அது உள் மூலமாக இருந்தாலும் சரி வெளி மூலமாக இருந்தாலும் சரி, அதற்குரிய மூல காரணம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது மோஷன் வந்து உங்களுக்கு டைட்டாக போயிட்டே இருந்திருக்கும், அதை கண்டுக்காமல் நீங்கள் விட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, அதுதான் இப்போ மூலமாக மாறியிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், எந்த ஒரு அறிகுறிகளாக இருந்தாலும் சரி நம்ம உடனே வந்து அதற்குரிய சிகிச்சை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வெளி மூலம் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கு கூட நம்மளோட மருத்துவமனையிலும் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக உடலில் இருக்கக்கூடிய மூளைச்சூடை வந்து நம்ம குறைக்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப காரமான உணவு, ரொம்ப எண்ணெய் சார்ந்த உணவுகள், மசாலா ஐட்டம்ஸு, குறிப்பாக அந்த பச்சை மிளகாய், ரொம்ப புளிப்பு ஐட்டம்ஸு, இது மாதிரி எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நிறைய கீரை காய்கறி பழங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக ஆவியில் வேக வச்சக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடிச்ச பட்சமாக கரெக்டாக டைமுக்கு வந்து சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா உடம்புல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் பொழுதும் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மலம் வந்து ரொம்ப இருகலாக வந்து காணப்படும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 3-3.5 liter வந்து நீங்கள் தண்ணி குடிக்கிறது அவசியம். ஸோ நம்ம பாடியில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து தண்ணி குடிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு துத்தி இலை வந்து கிடைக்கும். ஸோ இந்த துத்தி இலை அப்படிங்கிறது நம்ம 2 வகையில் சிகிச்சை பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கடுத்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த மூளைச்சதையிலையும் நம்ம சிகிச்சை முறை பண்ணிக்கலாம். இப்போ உள்ளுக்கு வந்து உங்களுக்கு எளிதில் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரியே பண்ணியோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கிட்டு புளிக்காத பசு மோரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதே துத்தி இலையை விளக்கெண்ணெயை விட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. அது நல்லா மையை அரைச்சி அந்த மூலம் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியில் ஒரு பற்று மாதிரி போடணும். பற்றுங்கிறது நம்ம ஒரு பேக் மாதிரி வந்து நீங்கள் போடணும். போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல அந்த வலிகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சிட் பாத் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு பெரிய பேசினில் சுடுதண்ணியில் என்ன பண்ணோம் அப்படின்னா கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் அதில் அந்த சதை பகுதி படுற மாதிரி நீங்கள் உட்காரணும். சேரில் உட்கார மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். அந்த சூடு படப்பட வந்து அந்த சதை நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் உப்பும் இந்த கல் சுடுதண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இன்றைக்கி உட்காறீங்கன்னா அடுத்த நாள் வந்து திரிபலா கஷாயம் போட்டு நீங்கள் உட்காரலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டரைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மூலிகையோட கலவை தான்
திரிபலா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த திரிபலா வந்து நீங்க தண்ணியில நல்லா போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்பொழுது அதோட கலர் வந்து நல்லா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியில நீங்க அந்த பேசின்ல போட்டு நீங்க உட்காரலாம். ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வலிகள், அந்த வீக்கம் எல்லாமே நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இதற்கு கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த மூல நோயை நம்ம குணப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தக்காளி பழம் மாதிரி பெருசாக அந்த அளவுக்கு வந்து சதை வளர்ச்சி ரொம்ப சிவியராக லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்களா இல்லை என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து இதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை உங்கள் நியர்பை உங்களோட பிரான்ச்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க என் பேர் ரஹமத் நிஷா, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் கேட்கணும். உங்களோட வயசு என்னம்மா? எனக்கு 35 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 35 வயசு ஆகுதுங்க. வகுர் அடிக்க ஒருக்கா ஊதிக்குது. சரி, ரெண்டு அல்லையில வலிக்குது. ரெண்டு அல்லையில வலிச்சா இடுப்பு வலிக்குது. சரிம்மா. ஆனா மோஷன் போறதுக்கு நீங்க திரிப்பால சூர்ணை சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே. வகுர் எப்பயுமே எனக்கு மாத விட வந்து 25 நாள் 27 நாளுக்குள்ளதான் வந்துடும். சரி, இந்த மாசம் மட்டும் வந்து 5 நாள்லயே வந்துருச்சு. ஒருவேளை திரிப்பால சூர்ணை சாப்பிடறதுனாலதான் வருதுங்களா? நீங்க சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே நம்ம ஒரு ஒரு முறை தைராய்டு இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கலாம். தைராய்டு ப்ரொஃபைல் வந்து பாத்துக்கோங்க. காலையில வெறும் வயித்துல அந்த பிளட் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும். தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க ரிப்போர்ட்ஸ் நீங்க வாட்ஸ்அப் மூலமாவும் அனுப்பலாம். அதுக்கடுத்து உடலில் தேங்கியிருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்றணும். அதுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்தணும். அது சிம்பிளாக வந்து ஒரு சிகிச்சை முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5-8 கோவக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி ஃபில்டர் பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து இது அதிகப்படுத்தும். நிறைய பேருக்கு கிட்னியில் வந்து உப்பு சத்துக்கள் வந்து இருக்கும், கிரியாட்டின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோவக்காய் ஜூஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் எடுக்கும்பொழுது நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உணவில் வந்து நீங்கள் உப்பில் ஊறின உணவை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஊறுகாய் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இல்லை எண்ணெய் பொருட்கள் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எண்ணெயில் வறுத்த உணவுகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதை கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வெள்ளை பூஷணி, அதையும் நீங்கள் விதையோடு நீங்கள் அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பார்லி வாட்டர் எடுத்துக்கலாம். கொள்ளு வேக வச்சு அதோட தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த நீர்கள் எல்லாமே உங்களுக்கு வத்த ஆரம்பிக்கும். அதை விட முக்கியமான ஒரு காரணம், நீங்கள் தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கணும். தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம குடித்தாதான் நமக்கு யூரின் அவுட்புட் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பட் ப்ராப்பராக தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறாது. நமக்கு வந்து கழிவுகள், உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் யூரின் வழியாக, மோஷன் வழியாக, வேர்வை வழியாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா தண்ணீர் கண்டிப்பாக நமக்கு தேவை. பேலன்ஸ் பண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்குரிய வெயிட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அண்டர் வெயிட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பயப்படணும். ஸோ ஹைட்கேற்ற வெயிட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட பாடி நல்லா ஆக்டிவாக இருக்குது, எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்கிறீங்க, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. அதே நீங்கள் வெயிட்லேயே மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கடுத்து உணவில் வந்து நிறைய சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கலாம், சிறுதானிய உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்ஸ் நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். 40 மேற்பட்ட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவ கிளைகள் வந்து இருக்குது. ஸோ அங்கே எல்லா பிரான்ச்லேயுமே வந்து டாக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட மெயின் பிரான்ச் வந்து டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவும் கால் பண்ணி பேசிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் நியர் பிரான்ச் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
விஜய் கோமதி மேடம், செங்கல்பட்டுல இருந்து கால் பண்றேன். ஓகே கோமதி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? 37 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சரி ஓகே. அது சாப்பிட்டு இப்ப 3 மாசம் சாப்பிட்டு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் கடிச்சிருச்சு. இப்ப டிராவலிங் ஃபெசிலிட்டி இல்லாதனால வர முடியல. சரிம்மா, ஓகே. வீட்டுல என்ன மாதிரி கஷாயம் சாப்பிடலாம்னு சொல்லுங்க. ஓகேம்மா, ஓகே. சோ நீங்க அந்த ஒரு கஷாயம் எடுத்து உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? முதல்ல கடிச்சதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டாங்க, இப்ப திரும்பவும் புரான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் கடிச்சிருக்கு இல்லையா? ஸோ அது கொஞ்சம் அது என்ன ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன முறைகளோ அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஸோ ஒரு சின்ன பூச்சிகள் கடித்தால் கூட அதற்குரிய விஷயங்கள் நம்ம பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ அதனால் திரும்ப ரிப்பீட்டடாக இதே மாதிரி பூச்சிகள் கடிச்சிட்டே இருந்ததுன்னா டாக்ஸின் பாடியில் ஏறிட்டே இருக்கும். ஸோ அது வராமல் நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் என்னமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து நாங்கள் கொரியரில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட ரிசப்ஷனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிசன்ஸ் வந்து நீங்கள் கேளுங்க. பட் நானும் உங்களுக்கு போயிட்டு நான் உங்கள் ரெஃபர் பண்ணுறேன், உங்களுக்குரிய மெடிசன்ஸ் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன். அது நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம், இல்லை ஹோம் டெலிவரி பண்ணுறதா இருந்தும் நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் வெத்தலை வந்து எடுத்துக்கோங்கம்மா. இப்போது நான் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி சொல்கிறேன். வெத்தலை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம், நிறைய வகைகள் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக கம்மாறு வெற்றிலை அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், அதோடய காம்புகள் நுனிகள் இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 4 மிளகு ஒரு வந்து கிராம்பு வச்சுட்டு நீங்கள் நல்ல மைய வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே அந்த உமிழ்நீரை மட்டும் உள்ளுக்கு விழுங்கலாம். அதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய அந்த திப்பியை வந்து நீங்கள் துப்பிடலாம், சரியா? நல்லா மெல்லணும், அந்த எசன்ஸ் வந்து நமக்கு உள்ளுக்கு போகணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த நச்சுத்தன்மை நமக்கு பிளட்டில் மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். எப்போ உங்களுக்கு பூச்சி கடித்தாலும் சரி, இந்த வெற்றிலையும் மிளகும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பூச்சி கடிச்சது இல்லை பாடியில் திடீர்னு ஒரு ரேஷஸ் மாதிரி வருது, இல்லை என்ன பூச்சி கடிச்சதுனே தெரியல நமக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை இல்லை என்ன பூச்சி கடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதற்குரிய ஃபஸ்ட் எய்டு என்ன அப்படின்னா, ஒரு 2 கல்லுப்பு வந்து நீங்கள் நாக்குக்கு அடியில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கும்பொழுது அதோடய நச்சுத்தன்மை வந்து உடலில் ஏறாமல் பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் வெற்றிலையும் மிளகும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ஆன்டி டாக்ஸின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பாடியில் வந்து டாக்ஸின் ஏறாத அளவுக்கு நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுப்போம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு கஷாயமே வந்து உங்களுக்கு அந்த விஷத்தன்மையை வந்து முறிக்கிற அளவுக்கு மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மெடிசன்ஸ் நான் திரும்பவும் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன். டெய்லி நைட் என்ன பண்ணுங்கன்னா, திரிபலாச்சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மெடிசன்ஸ் வந்து உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் திரிபலாச்சூர்ணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் சம அளவு எடுத்து பொடி பண்ணி ஒரு 5 கிராம்ஸ் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு சைவ உணவுகள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? கனகவல்லிமா. என் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சி துண்டு பண்றோமா. ஓகே ஃபைன். மதி யாருக்கான கேள்வி? எனக்கோசம்மா. உங்க வயசு என்னம்மா? என் வயசு 65. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம்மா. அதோ நான் எனக்கு எந்த நேரம் தம்பியில கொய கொழப்பா இருக்குதுமா. ஆ சரிம்மா. ஆ நாக் வந்து சூடா குச்சிட்டா மாதிரியே இருக்குது. எந்த நேரம் சூடா குச்சிட்டா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கு நாக்கு. சரி ஓகே. தூக்கத்துல தூங்கி நல்லா தூங்கிட்டா தொண்டை நாக்கு இதெல்லாம் வெச்ச மாதிரி ஒரு சளி வர மாதிரி அப்படியே கொய கொழப்பாவே இருக்குதுமா. சரி ஓகே. தூங்கவே முடியல ராத்திரில. ஓகே, உங்களுக்கு இந்த தூங்கும் போது சவுண்டு வருதா? நெஞ்சு கரு கருன்னு சவுண்டு கேக்குதா? அதெல்லாம் சவுண்டு தான் தெரியுமா எனக்கு. ஆனா பயபயம் இருக்கு. சரி ஓகே. சுகர் இருக்கா?
சரிம்மா, சுகர் இருக்குங்களா? சுகர் எதுவுமே இல்லை எனக்கு. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாய் வாயை வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் பல் பொடி உபயோகப்படுத்துங்கம்மா, ரொம்ப நல்ல விஷயம். அதில் குறிப்பாக கடுக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டுமே நீங்கள் பல் பொடியை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். உங்களோட ஈறுகள், பற்கள் எல்லாமே நீங்கள் கைகள்னால வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி, ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிடம் மட்டும் இந்த கடுக்காய் பொடி வச்சு நீங்கள் பல் தொலக்குங்க. உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ், கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இது ஃபுல்லாக கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாக்கையும் நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நம்ம நாக்குலேயும் வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் டங் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா வைப் அவுட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நாக்கையும் வந்து நல்ல க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல விஷயம். தொண்டை பகுதியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல கிருமிகள் இருக்கும் பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வரும். அப்போ சுடுதண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாய் கொப்பளிங்க. வாய் கொப்பளிக்கல் கொப்பளித்தல் அப்படிங்கிறது வாய்ப்பகுதிகள் மட்டும் கிடையாது, தொண்டை பகுதியிலும் நமக்கு அந்த தண்ணீர் படுற அளவுக்கு நல்லா கார்கள் வந்து பண்ணோம். நல்லா வாய் கொப்பளிங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து திப்பிலி அப்படிங்கிற மூலிகை மட்டும் போதுமானது. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் தேன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் வந்து 2 கிராம் மட்டும் எடுங்க, போதுமானது. உங்களுக்குரிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக அதிமதுரம் அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வாயில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதோடய எசன்ஸை வந்து நீங்கள் உள்ளுக்கு விழுங்கிட்டே இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆகிடும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா, நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆமாம் மேம், என் பேர் சௌமியா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறீங்க. ஓகே சௌமியா, சென்னையிலேருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்வி சௌமியா? இல்லை, எங்கள் அம்மாவுக்காக கேட்கணும். அவங்க வயசு? ரெண்டு பேருக்காக கேட்கணும். ஓகே ஃபைன், மா, நிச்சயம் கேட்கலாமா. அவங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 50 வயசு இருக்கும் மேம். ஓகேம்மா, சொல்லுங்க. கொழுப்பு கட்டிக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, நிறைய இருக்கு அது. அதுக்கு ரெமெடி? எத்தனை வருஷமா இருக்குமா? அது ஒரு 10 இயர்ஸா இருக்கு. ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ரெண்டு கட்டி, ஆனா அது பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த கொழுப்பு கட்டி அப்படின்றது நம்ம பயப்படுங்கிற அவசியம் ஃபஸ்ட்டு கிடையாது. இந்த கட்டி அப்படிங்கிறதுனால நமக்குரிய பயத்தினால நம்ம இந்த அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொள்கிறோம். கொழுப்பு கட்டி அப்படின்னு நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டோம், டாக்டர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பயப்படவே வேண்டாம். அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் அதுக்கு நிரந்தர தீர்வும் கிடையாது. அதுக்கு நீங்களே ஒரு உதாரணமாக இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ திரும்பவும் இருக்கிற கட்டி வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. பட் தொடர்ந்து சிகிச்சை எடுத்தீங்க, ஒரு 8 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டிகளோட சைஸ் வந்து குறையறத நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஆர்ஜன் மருத்துவமனையில் உள்ளுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் கொடுக்கறதோட வெளிப்பிரயோகமாக நம்ம வர்ம சிகிச்சைகள் வந்து பண்ணுறோம். பண்ணும்பொழுது நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து 5th மந்த்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய சைஸ் வந்து நல்லா நார்மலுக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு சின்ன ஒரு சுண்டக்காய் அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் கூட நல்ல சின்ன சைஸ்க்கு வரைக்கும் வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தணும். அவங்களுக்கு லிவரில் வந்து லிவரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த கொழுப்பு கட்டி வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது மாதத்திற்கு ஒரு முறை வந்து பட்டினி இருக்கிறது இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்து. ஸோ சித்த மருத்துவத்தில் பட்டினி அப்படிங்கிறது பெரும் மருந்து அப்படின்னு சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல் டே ஃபாஸ்டிங் வந்து இருக்கலாம். அப்போது அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்து வெறும் பழச்சாறு, பார்லி வாட்டர், அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் ரொம்ப பசி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நோய் கஞ்சி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்ல சேஞ்சஸ் தெரியும். வெளிப்பிரயோகமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கருவேப்பிலையும் மஞ்சளும் நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். அதுக்கடுத்த பட்சமாக ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாக ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வரணும். இதுவும் தொடர்ந்து பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் இருக்காது.
ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள். நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் நீங்கள் உள்ளுக்கும் மருந்து சாப்பிட்டீங்கன்னா அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா கியூர் கிடைக்குமா, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்கலாம். ஹலோ, உங்களோட அடுத்த கேள்வி என்னம்மா? ஓகே, அடுத்த மாதிரி நீங்கள் கால் பண்ணும்போது உங்களோட அடுத்த சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? குட் மார்னிங், குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ராமலிங்கம், ராமலிங்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க ராமலிங்கம்? செங்கல்பட்டு. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்குதான். உங்க வயசு? 81. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், வணக்கம் டாக்டர், சொல்லுங்க சார். ஹலோ, உங்களோட கேள்வி என்ன சார்? கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்குது. ஓகே, எவ்வளவு நல்லா இருக்கு சார். மலச்சிக்கல் கோட் சில்வர் லேகியம்னு ஒன்னு செட்டா அது வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, கோட் சில்வர் லேகியம் 175 ரூபாய் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, அது நைட்டு சாப்பிட்டனால மலம் ஃப்ரீயா போகுமா மோசன்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் டயட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மோஷன் ப்ராப்ளம்க்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, நிறைய நார் சத்துள்ள உணவு பொருட்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இரவு உணவு 7:30 மணிக்கு சாப்பிட்டுக்கோங்க. இதற்கு கூட திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க, இதுக்கு ஈக்குவலாக எந்த மெடிசன்ஸும் கிடையாது. நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சம அளவு எடுத்து பொடி பண்ணி வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. 5 கிராம் காலையில் எழுந்த உடனேயும் ஒரு டம்ளர் சுடுதண்ணி வந்து குடிங்க. ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்க, அப்போ தான் குடல் வந்து அசையும். குடல் அசைந்தால் மட்டும்தான் மலம் ஈஸியாக வெளியேற ஆரம்பிக்கும். இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். கட்டி கட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.